தன்னுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. என்னது அது பாடி லாங்குவேஜ் சார்? ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு கம்ப்யூட்டர் கூட பேசுறதுக்கே நம்ம ஒரு லாங்குவேஜை கற்றுக்குறோம். வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கூட இருக்க போது நம்ம உடம்பு, நம்ம உடம்புக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதை நம்ம கற்றுக்குறோமா அப்படின்னா அது கிடையாது. வலிகளை பொறுத்த வரைக்கும் மூட்டில் வலி இருக்குது, முதுகில் வலி இருக்குது. வலி என்பது ஓய்வுக்கான ஒரு மொழி. உங்கள் உடம்பு உங்ககிட்ட எனக்கு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்றத உங்ககிட்ட பெயின் மூலியமாக கேட்குது. ரொம்ப அறிவாளித்தனமாக பண்ணுறதா நினச்சி பெயின் கில்லர் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரும். வலியை மறக்கடிச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேர் பக்கத்து வீடு சாக்கடை போயிட்டுருக்கு, சாக்கடை ஃபுல்லாக கொசுவாக இருக்குது. ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா மருந்து அடிக்கிறார், கொசுக்கு மருந்து அடிச்சுட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, குப்பைகள்லாம் தூக்கி வெளியே போகிறார். இது எது நிரந்தர தீவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கழிவை க்ளீன் பண்ணுறது. கிருமிக்கு மருந்து கொடுக்குறதுல மட்டும் தான் நம்ம இப்போ குறியாக இருக்குமே தவிர, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கழிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடும். அந்த கழிவை கரெக்டான நேரத்தில் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா, நான் திருப்பி எங்கள் ஹாஸ்பிட்டல் வர பேஷண்ட் கிட்ட நான் சொல்கிறது தான், நீ சாப்பிட்ற மருந்து உன் பிரச்சனை என்றைக்குமே சரி பண்ணாது, இந்த மருந்தை மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் உனக்கு தீர்வு இருக்காது. இதுதான் நான் சொல்கிறது. விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளுமே மருத்துவம் சார்ந்த பதிவுகளை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கீங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடியது வந்து அறிகுறிகள். இந்த அறிகுறிகளை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அறிகுறிகளை வந்து நோயாக நம்ம நினச்சிட்ருக்கோம். எது நோய் எது அறிகுறி அப்படின்ற ஒரு தெளிவு வந்து நம்ம இல்லாமல் இருந்துகிட்ருக்கோம். பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொன்ன உடனே இன்டர்வியூக்கு போய் உட்கார்றது, ஸ்ட்ரைட்டாக பேசுறது, கண்ணை பார்த்து பேசுறது, இது மட்டும் இல்லை பாடி லாங்குவேஜ். நம்ம பாடி நம்மக்கிட்ட பேசக்கூடிய லாங்குவேஜ் என்ன அப்படின்ற இந்த விளக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எர்போ கேர் மருத்துவமனையினுடைய மேனேஜிங் டைரக்டர் மரியாதைக்குரிய விக்னேஷ் நவீன் பாலாஜி அவர்களை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம். சோ பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாலே யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் தெரிஞ்ச விஷயம், இன்டர்வியூ போகும்போது ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கணும், வெளியில மத்தவங்களை மீட் பண்ணும்போது ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கணும். ஆனால் தன்னுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு நீங்க எங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருந்தீங்க. என்னது அது பாடி லாங்குவேஜ் சார்? நீங்க சொல்ற அந்த பாடி லாங்குவேஜ்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ் தான் பாடி லாங்குவேஜ். நம்மளோட அட்டிடியூடா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், இதுதான் ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படின்றாங்க. லாங்குவேஜ் அப்படின்ற ஃபஸ்ட்டு பிரிச்சு போமே, அந்த பாடி லாங்குவேஜ் லாங்குவேஜ் அப்படின்ற வார்த்தையை ஃபஸ்ட் எடுத்து. லாங்குவேஜ்னா என்ன? ஒரு மொழி. மொழி இன்றைக்கி நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோம், தமிழில் பேசுகிறோம். உங்களுக்கு தமிழ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும். ஒரு கம்யூனிகேட்டிங் டூல். என் மைண்டில் இருக்க அந்த கண்டென்ட்டை நான் டெலிவரி பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் அந்த லாங்குவேஜ். என்னுடைய சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், நான் என் மனசில் நினச்ச விஷயங்களாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட தமிழ் டெலிவரி பண்ணுவேன். இப்போது வேறு ஒரு லாங்குவேஜ், வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு நான் போகிறேன், நாளைக்கே ஒரு டெல்லி மாதிரியான ஒரு நார்த் இந்தியா போகிற சுச்சுவேஷன் இருக்குது, நான் ஹிந்தி கற்றுக்கணும், ஹிந்தி கற்றுப்பேன், அப்போ ஹிந்தியில் பேசுவேன். ஒரு ஃபாரின்கிட்ட பேசுகிறேன், நாளைக்கு ஒரு ஃபாரின் பேஷன் வராங்க, பேசுகிறோம், இங்கிலீஷில் பேசுவோம். ஸோ லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு டூல். விவசாயி ஒருத்தர் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபார்மர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த மண் வாசனை, பறவைகளை பார்த்து சொல்லுவாங்க, அந்த பறவை பறக்கிற டைரெக்ஷனை வச்சு மழை வரப்போதா, இந்த இந்த வருஷம் எப்படி இருக்கும், அதை ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. தெளிவாக உள்ளே போனோம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி நம்மளுக்கான எக்கனாமிக் சுச்சுவேஷன் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டால் மட்டும் தான் சர்வே பண்ண முடியும். வெறும் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வந்தால் மட்டும் போதுமானா முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் கோடிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, பைத்தன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு கம்ப்யூட்டர் கூட பேசுகிறதுக்கே நம்ம ஒரு லாங்குவேஜை கற்றுக்குறோம். வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கூட இருக்க போது நம்ம உடம்பு, நம்ம உடம்புக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதை நம்ம கற்றுக்குறோமா அப்படின்னா அது கிடையாது. இப்போ உடம்பு பேசுன்றீங்க. கண்டிப்பாக நம்ம உடம்பு நம்மக்கிட்ட பேசும், அதை நம்ம கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அது எப்படி பேசும் அப்படின்னா, ஒரு சில அறிகுறிகள் மூலிமா உங்ககிட்ட ஒரு சைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரூமில் நம்ம இருக்கோம், இப்போ எனக்கு தும்மல் வருது அப்படின்னா, இங்கே தூசி இருக்குது, இங்கே நிற்க, அதை எந்திரிச்சு போ அப்படின்னு என் உடம்பு சொல்லுது. தும்மல் வந்தால் சளி பிடிச்சிருக்குன்னு தானே சார் அர்த்தம்? அதுதான் சொல்கிறேன். அந்த தும்மல் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த தும்மலை தும்மிட்டு அங்கேயே உட்காந்துருந்தேன் அப்படின்னா அடுத்து சளியாக அது மாறும். தும்மல் வரும்போதே நான் எந்திரிச்சிட்டு இந்த ரூமை க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி க்ளீன் பண்ண வச்சுருந்தேன் அப்படின்னா, எனக்கு அடுத்து அது சளியாக மாறி இருக்காது. ஒரு விஷயம் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ப்ராப்பராக செரிமானம் ஆகலை அப்படின்னா வாந்தி வரும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வாந்தி வருது அப்படின்னு சொல்லி வாந்திக்கு ஒரு மாத்திரை போட்டால் அது அடுத்து லூஸ் மோஷன் ஆகும். லூஸ் மோஷன் ஆகுதுன்னு அதுக்கு ஒரு மாத்திரை போடும், அப்போ உடம்புல அது கழிவாக தேங்கும். அதை நான் வாந்தியிலே பார்த்துருந்தேன்னா இந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ வலிகளை பொறுத்த வரைக்கும் மூட்டில் வலி இருக்குது, எனக்கு முதுகில் வலி இருக்குது அப்படின்வாங்க. அந்த வலி அப்படின்றது நம்ம உடம்புகிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். வலி என்பது ஓய்வுக்கான ஒரு மொழி. உங்கள் உடம்பு உங்ககிட்ட எனக்கு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்றத உங்ககிட்ட பெயின் மூலியமாக கேட்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப அறிவாளித்தனமாக பண்ணுறதா நினச்சி பெயின் கில்லர் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரும். வலி மாத்திரையை போட்டுட்டு வலியை மறக்கடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது இன்னும் நம்ம எப்படி தெளிவாக சொல்லலாம் அப்படின்னா, எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வராரு, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு குச்சை கையில் கொடுத்துறேன்,
ஒரு குச்சை கொடுத்துட்டு இந்த குச்சை ஊனி நடந்து போங்க, குச்சை ஊனிங்கன்னா உங்க மூட்டுக்கான வலி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன். அந்த பேஷண்ட் கொடுத்துருவாரா? கோவப்படுவார். ஆனால் அதை தான் பெயின் கில்லர் பண்ணுது. அந்த இடத்துல பெயின் கில்லர் என்ன பண்ணுதுன்னா அந்த வலியை மறக்கடிக்க வலியை மறக்கடிச்சு உங்களை டெம்பரரியாக அங்கேருந்து நடக்க வைக்குது. இன்னும் தெளிவாக அதை புரியுமா என்ன கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு மெழுகுவத்தி எரியுது, அந்த மெழுகுவத்தியில் உங்கள் விரலை கொண்டு போய் வைக்கிறீங்க, என்ன ஆகும்? சூடும் சுடும். அந்த சூடு அந்த வலி உங்கள் விரலை காப்பாற்றி வெளியே எடுக்குது. ஒருவேளை என் கைக்கு நான் பெயின் கில்லர் போட்டிருக்கேன், ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டேன், மரத்து போயிடுச்சு, இப்போ நான் அந்த விரலை கொண்டு போய் அதை மேலே வைக்கிறேன், என்ன ஆகும்? எனக்கு மறத்துருச்சு. ஸோ அந்த விரல் ஃபுல்லாக எரிஞ்சிடும். இப்போது நான் போட்ட பெயின் கில்லர் அங்கே பாதிப்பை அதிகப்படுத்திச்சா கம்மி பண்ணிச்சா? அதிகப்படுத்துது. ஒருவேளை அந்த பெயின் கில்லர் போடலனா என்னோட விரலை காப்பாற்றிருக்கும். அதே விஷயம் தான், ஒரு மூட்டு வலி இருக்குன்னா நீங்கள் ஒரு ஓய்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வலி நாளைக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸாக மாறாது. இன்றைக்கி நீங்கள் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது எனக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, எலும்பு தேஞ்சிருக்கு, உங்களுக்கு மூட்டில் நீர் தேங்கியிருக்கு அப்படின்னு, அந்த மூட்டு தேஞ்சதுக்கு என்ன காரணம்? அந்த தும்மல்லையே நான் அந்த இடத்த ரூமை சரி பண்ணி அங்கே உட்காந்துருந்தேன்னா அது எனக்கு பிராங்கியல் ஆஸ்மாவோ இல்லை வேறு சளி தொந்தரவுகளோ உடம்புல கொடுத்துருக்காது. சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அப்போ உடம்பே நம்மளை வந்து வார்ன் பண்ணி நம்மளை சரி பண்ணுறதுக்கு பார்க்குது அப்படின்றீங்க. அப்போவே நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா உடம்பே எல்லாமே சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. உடலே நம்மளை எல்லாமே சரி பண்ணிடும் அப்படின்னா மருத்துவமனை மருந்து இதுக்கெல்லாம் வேலையே இல்லை அப்படின்றது தான் உங்களுடைய கருத்தா? நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம உடம்பு ஒருபோதும் நமக்கு தவறு பண்ணாது. நம்ம உடம்பு நம்மளை சரி பண்ணிக்க தான் பார்க்கும். நம்ம உடம்பு நம்மக்கிட்ட ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம் மூலயமா நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது. அதை நான் அறிஞ்சு அந்த விஷயத்தை ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லேயே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயமே தேவைப்படாது. நான் என்ன பண்ணுறேன்னா அதை கண்டுக்கிறதே இல்லை. அந்த இடத்துல நான் ஏதோ ஒரு என்னுடைய எக்கனாமிக்கல் ரீசனாக இருக்கலாம், என்னுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், நான் என்ன பண்ணுறேன் அதை மறக்கடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுட்டு அடுத்து நான் ஓட ஆரம்பிக்கிறேன். அந்த ப்ராப்ளம் அந்த வலியாக இருக்கிற இடத்துலேருந்து ஒரு மூட்டு தேய்மானமாகவோ கண்டிப்பாக அந்த இடத்துல மருந்து அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. மருந்து என்ன பண்ணுது இந்த இடத்துல அப்படின்னா மருந்து ஒருபோதும் பிரச்சனை சரி பண்ணாது. நான் திருப்பி எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் கிட்ட நான் சொல்கிறது தான், நீ சாப்பிட்ற மருந்து உன் பிரச்சனை என்றைக்குமே சரி பண்ணாது, இந்த மருந்தை மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் உனக்கு தீர்வு இருக்காது. இதுதான் நான் சொல்கிறது. விஷயம் என்னென்னா மருந்து கேட்டலிஸ்ட், ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய உணவு முறையும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் தான் உங்கள் நோயை சரி பண்ண போகுது. அந்த மருந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி வந்து உங்கள் பிரச்சனைகளை கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ண ட்ரை பண்ணும். அதாவது ஒரு வருஷத்தில் சரியாகக்கூடிய பிரச்சனையை அந்த மருந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே சரி பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போது அந்த நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா உங்கள் உடம்புக்கு மருந்துகளே தேவை இல்லையா, உணவுலேயே சரி பண்ண முடியுமா, எல்லாமே உடம்பே சரி பண்ணிக்கிது அப்படின்னா எதுக்கு மருந்து அப்படின்னு, அந்த ஒரு பொறுமையும் அந்த வலியை தாங்குற சக்தியும் உங்களுக்கு அந்த டெர்மினல் ஸ்டேஜில் இருக்காது. அப்போ இந்த மருந்து ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் திரும்பவும் அதே தப்பு பண்ணுவேன், நான் மருந்து சாப்பிடுவேன் ஆனால் அதே வேலையில் இருப்பேன் அப்படின்னா இந்த மருந்து மட்டும் இல்லை, நீ எந்த மருந்து சாப்பிட்டா உங்கள் பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ உடல் மொழி அப்படின்றதுல வலிகளை பற்றி சொன்னீங்க, இருமல் தும்மல் இதெல்லாம் பற்றி சொன்னீங்க. இந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் குழந்தையிலிருந்து இப்போ நிறைய பேருக்கு வருது, என் குழந்தைக்கா இந்த இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்றது அதுவுமே அறிகுறி தானா இல்லை அதுவும் நோய்ங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஒரு நோய் கிடையாது. இன்ஃபெக்ஷனுக்கு முன்னாடி தேங்கக்கூடிய கழிவுகள் தான் அந்த இன்ஃபெக்ஷனுக்கு காரணம். வாய் நாற்றம் இருக்குது, மவுத் ஓடர், அந்த ஃபால்ஸ் ஸ்மெல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், வாயில் கிருமி செத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்வை நாற்றம் வரும், வேர்வை ஸ்மெல் வரும், உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சோப்பை போட்டு குடிங்க, கிருமிகள்லாம் செத்துருவோம், 99.99 ஜெர்ம்ஸ் வந்து கொண்டுருவோம் இந்த சோப்பு யூஸ் பண்ணால் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆட் வரும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு சாக்கடை இருக்குது, அந்த சாக்கடையில் கொசு நிறைய இருக்குது, ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேர் பக்கத்து வீடு ஒரு சாக்கடை போயிட்டுருக்கு, சாக்கடை ஃபுல்லாக கொசுவாக இருக்குது. இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் அந்த கொசு வீட்டில் என்ன குழந்தைங்களுக்கு பிரச்சனை வந்துடும், காய்ச்சல் வந்துடும், உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு பயம் வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சாக்கடைக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா மருந்து அடிக்கிறார், கொசு மருந்து அடிக்கிறார், எதுக்குன்னா அந்த கொசுவை கொல்றதுக்கு, கொசுக்கு மருந்து அடிச்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அதில் இருக்க அந்த தேங்கி இருக்க அந்த குப்பைகள்லாம் தூக்கி வெளியே போகிறாரு. சரிங்களா, இதில் எது நிரந்தர தீவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கழிவை க்ளீன் பண்ணுறது தான். இப்போது நீங்கள் சொன்ன விஷயம் தான், கழிவை க்ளீன் பண்ணும்போது அங்கே கொசு தேங்காது, கொசு இல்லைனா கொசுக்கு மருந்து அடிக்கிற வேலையே கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிருமிக்கு மருந்து கொடுக்குறதுல மட்டும் தான் நம்ம இப்போ குறியாக இருக்குமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கழிவு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மறந்துடும். அந்த கழிவை கரெக்டான நேரத்தில் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா இந்த கொசுன்ற ஒரு விஷயம் அங்கே வந்திருக்காது, இவன் அந்த மருந்து அடிக்கிற தேவை இருக்காது. மருந்து மட்டும் தான் அடிப்பானா, நீ மாதம் ஃபுல்லாக மருந்து மட்டும் தான் அடிச்சுட்டு இருக்கணும், இந்த கொசு சேர்த்தா அடுத்த கொசு அங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே. ஸோ உடல் மொழியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றதை பார்த்து அதை ட்ரீட் பண்ணணுமே தவிர அந்த உடல் மொழி அந்த அறிகுறிகளை ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நீங்கள் விஷயமாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இயற்கை மருத்துவத்தில் சொல்லக்கூடியது என்னென்னா அறிகுறிகளை வந்து ட்ரீட் பண்ணாதீங்க, அறிகுறிகளுக்கான ஆரம்ப அந்த வேர் என்ன அந்த வேரை கண்டுபிடிச்சி அதற்கான ஒரு தீர்வை வந்து கொடுங்க அப்படின்றது தான் இந்த விஷயமாக இருக்குது. ஸோ உடல் மொழி அப்படின்னா நம்ம நினைக்கிற பாடி லாங்குவேஜ் கிடையாது, நம்மளுடைய பாடி நம்மக்கிட்ட பேசக்கூடிய ஒரு மொழி, அந்த மொழியை புரிஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு இந்த உடல் மொழியை வந்து பேரண்டால் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சார்?
சி நீங்க வந்து எதுமே புரிஞ்சிக்க வேணாம் நீ எதுவும் பண்ண வேணாம் அந்த குழந்தையோட உடல் அதுக்குன்னு ஒரு மூளை இருக்கு அந்த உடம்பை அதை சரி பண்ணும் நம்ம முன்னாடி ஒரு நாள் பேசும்போது உங்ககிட்ட சொன்னேன் ஒரு பிறந்த குழந்தைக்கு பால் குடுக்குற ஒரு விஷயம் ஒரு ஞாபகம் தெரியல பசிச்ச குழந்தை இந்த தான் அழுவும் ஒரு ஒரு குழந்தைக்கு பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த உடல் மொழி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு குழந்தை பிறக்கும்போது அது ஒரு ஐந்தறிவு ஒரு ஜீவனா தான் இருக்க போகுது அந்த இடத்துல அப்போ பசி எடுத்தாதான் அந்த குழந்தை அந்த பாலை கேட்கும் நம்ம என்ன பண்றோம் நல்லது பண்றதா நினைச்சு அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்கும் போது தான் அது எதுக்கழிச்சு வருது ஸோ நீங்க யாரோட உடம்பு மொழியும் புரிஞ்சுக்கணும் திருப்பி நம்ம எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ போறோம் அவரோட உடம்பு மொழியை புரிஞ்சுக்க போறேன் இது எப்படின்னா நான் தமிழ் கத்துக்கிட்டு அவர்கிட்ட பேச போறேன் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இவர்கிட்ட பேச போறேன் நான் C++ கத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் கூட பழகப்ப அப்படி கிடையாது உங்க உடம்போட மொழியை கத்துக்கிட்டு நீங்க அது கூட பழக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்க இன்னொருத்தர் உடம்பு மொழியை கத்துக்கணும் அவசியம் கிடையாது அந்த குழந்தைக்குன்னு ஒரு உடல் மொழி இருக்கும் அந்த குழந்தை உங்ககிட்ட கேட்கும் நீங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க குழந்தைக்கு அந்த விஷயத்தை நீங்க பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் எப்போ டைமுக்கு சாப்பிட்ணும் டக்குன்னு டைம் ஆகுது போய் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு வா வேகமாக வாயில் அள்ளி போட்டுவா இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் தான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த உடம்பு மொழியை கற்றுக்க பசின்ற உணவு அந்த குழந்தைக்கு தெரியாது நீங்கள் என்ன பண்ணுவீங்க 8 மணி ஆச்சு ஸ்கூல் பஸ் வந்துச்சு டக்குன்னு 2 ரூபாய் வாயில் அள்ளி போட்டுவா டைம் ஆச்சு 2 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு வா இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு பசின்ற உணவு அந்த குழந்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல தண்ணி இப்போ நிறைய பேர் ஒரு விஷயம் என்ன தெரியுமா டெய்லி வந்து நான் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் மார்க்கிங் வாங்கி வச்சுறாங்க இப்போ நம்ம 2 பேர் இங்கே உட்காந்துருக்கோம் ஏசி ஓடிட்டு இருக்கு ஏசி ஹாலில் உட்காந்துருக்கோம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் என் உடம்புக்கும் இன்னைக்கு வெயிலில் ஒருத்தர் வெளியே உடல் உழைப்பில் இருக்காருன்னா அவர் உடம்புக்கு தேவைப்படுற தண்ணி ஒன்றா நீர் சத்து ஒன்றா அப்படின்னா கிடையாது இப்போ எனக்கு வேர்க்கவே இல்லை நம்ம உட்காந்துருக்கோம் நான் சிப்பண்ணி 2 லிட்டர் தண்ணி குடித்தேன் அப்படின்னா அது தேவையா அவருக்கு தேவை எனக்கு தேவையில்லை ஸோ தண்ணி கூட தேவைக்கு அதிகமாக குடிக்கக்கூடாது நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ தாகம்னு ஒரு விஷயம் உங்களை கேட்கும் அந்த தண்ணியை கூட கடிச்சு தான் சாப்பிடணும் இதே எங்கள் அப்பா சொல்லுங்க தண்ணியை கூட மடமடமான நடந்து குடிச்சிடக்கூடாது உட்காந்து தண்ணியை கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் வாயில் எச்சில் இருக்கு அந்த எச்சில் கலந்து தான் அந்த தண்ணியை கூட முழுகணும் தண்ணி உடம்புக்குள்ளே போகணுனாலே எச்சில் கலந்து உள்ளே போனால் தான் செரிமானமாகும் அப்போது உணவெல்லாம் ஏமாத்திரம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு ஒரு ஹேபிட் நாங்கள் சொல்லுவோம் அதை நம்ம குழந்தைங்களுக்கு பழகி விட்டோம் அப்படின்னா நீங்கள் தனியாக உடல் மொழியை பழகிக்க தேவையில்ல மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னா என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்கள் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் அந்த ஒரு உணவை சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம அந்த உணவை மட்டும் சாப்பிட்ணும் மைண்ட் வந்து ஒரு டிவி போட்டு விட்டுட்டு குழந்தைக்கு வாயில் அந்த சாப்பாடை செவத்துக்கு அந்த போஸ்டர் ஓட்டுற மாதிரி வாயில் வச்சு அப்பக்கூடாது சாப்பாடு ஊட்டுறீங்கன்னா அந்த குழந்தைய உட்கார வச்சு அதுக்கு சாப்பாட்டில் இருக்கிற அந்த டேஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க 6 சுவையும் எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு மட்டும் தெரியும் அந்த குழந்தை தெரியாத ஒரு சுகர் மட்டும் தான் இருக்குது இது எந்த டேஸ்ட்டும் தெரியாது டிவி ஓடிட்டுருக்கும் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ஓடும் அப்போ அந்த குழந்தையோட மைண்ட் என்னென்னா அந்த ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும் ஒரு வேளை ஒரு ஒரு 5வது படிக்கிற ஒரு பையன் உட்காந்துருக்காரு அவருக்கு நல்லது கெட்டதெல்லாம் ஓரளவுக்கு இப்போ குழந்தைங்களுக்கு புரியுது ஒரு ஹாரர் மூவி போகுதுன்னா அவன் மைண்டு அந்த அந்த ஒரு தீம்குள்ளே தான் இருக்குது அவரோட மைண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகும் நம்ம ஃபஸ்ட்டு பேசின விஷயங்கள் தான் கார்டிசால் ஹார்மோன் கார்டிசால் செக்ரீட் ஆகும் அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் கார்டிசால் செக்ரீட் ஆகும் ஒரு பக்கம் கார்டிசால் வெளியே வந்துட்டு இருக்கு அவர் படம் பார்த்துருக்காரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பாடு ஊட்டி ஊட்டி வாயில் போட்டுருக்கீங்க இது என்ன ஆகும்னா அங்கே தான் செரிமான பிரச்சனை உண்டாகுது அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும் அந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஒபிசிட்டி இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அவங்க உடம்பு மொழியை புரிஞ்சிக்காமல் நம்ம கரெக்டாக பண்ணுறதா நினச்சி ஒரு தப்பு பண்ணும்போது தான் அந்த குழந்தைக்கு பசிக்கும் போது தேவை நினைச்சு கொடுத்து பழக்கணும்னா நம்ம தனியாக அதுக்கு புதுசாக பண்ண தேவையில்லை சூப்பர் சார் ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய அவேர்னஸே கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் மற்றவங்களுடைய மொழி மற்றவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க என் பின்னாடி என்ன பேசுகிறாங்க என் முன்னாடி என்ன பேசுகிறாங்க என்னை பாராட்டுறாங்களா என்னை கேலி பண்ணுறாங்களா இந்த மொழியை தான் நாங்கள் ஆராய்ஞ்சிட்டு இருந்தோமே தவிர நமக்குள்ளே நம்மக்கிட்ட நம்ம பாடி பேசக்கூடிய மொழியை இவ்வளோ நாள் நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் இனிமேல் அதை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்றத நாங்கள் உணர்ந்துட்டோம் ஸோ உங்கள் பாடி உங்ககிட்ட என்ன பேசுது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நீண்ட ஆயுள் இயற்கையாக வாழ்வதற்கான ஒரு வழி அதுதான் வேற எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடிய மொழியை குறைச்சிக்கோங்க உங்கள் உடம்புக்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய மொழியை வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தேங்க்யூ சார்